நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகநூலில் ராஜா என்ற பெயரில் கணக்கு வைத்து கொண்டு பெண்களுக்கு நட்பு அழைப்பு விடுப்பதை வாடிக்கையாக கொண்டவர்தான் ராஜா. இவருடைய நட்பு அழைப்பை ஏற்காத பெண்களின் முகநூல் மெசஞ்சரில் ஆபாசமாக பேசுவது, ஆபாச படங்களை அனுப்புவது என்று ராஜா செய்த சேட்டைகள் எண்ணில் அடங்காதது என கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் திண்டுக்கலை சேர்ந்த பெண் ஒருவருக்கு முகநூலில் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ராஜா. தனது தோழியான தேனி மாவட்டம் பத்ரகாளிபுரத்தை சேர்ந்த தமிழ் அரசியிடம் உங்க ஏரியா பையன் ஒருவன் முகநூலில் சேட்டை செய்கிறான் என வேதனை தெரிவித்தும் உள்ளார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட ராஜாவின் முகநூல் கணக்கில் மெசஞ்சர் மூலமாக எந்த ஊர் என்று விசாரித்துள்ளார். ஆனால் ராஜாவோ தமிழ் அரசியிடமும் தனது வழக்கமான ஆபாச சேட்டிங் சேட்டைகளை ஆரம்பித்தும் உள்ளார். முல்லை முன்னால் தான் எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்ட தமிழ் அரசியோ அவனை நேரில் சந்திக்க ஆவலாக இருப்பதாக கூற எங்கு வர வேண்டும் என்று வேகம் காட்டியுள்ளார் அந்த மன்மதராசா. தமிழ் அரசியை உப்புக்கோட்டை கிராமத்திற்கு வரச் சொன்னதோடு தனது கணவர் மற்றும் மகனுடன் அங்கு சென்றுள்ளார். காதலாசையில் வேக வேகமாக வந்த ராஜா கையும் களவுமாக வீரப்பெண்ணான தமிழ் அரசியிடம் சிக்க வீதி என்றும் பாராமல் துணிச்சலுடன் விலாசியும் எடுத்தார். அவனது பைக் சாவி மற்றும் செல்போனை வாங்கி வைத்து கொண்டு வீட்டிலிருந்து தாய் தகப்பனை அழைத்து வரச் சொல்லி அதிரடி காட்டியுள்ளார் தமிழரசி. அந்த மன்மதராசாவுக்கு அக்கம் பக்கத்தினர் அந்த பகுதியினர் என ஆளுக்கு ஒரு அடிவிட்டு சென்றனர். நேரம் செல்ல செல்ல வீதியடைந்த அந்த மன்மதராசாவோ தமிழரசியின் காலில் விழுந்ததோடு இனி வாழ்நாளில் பெண்களிடம் இது போன்ற தவறாக நடந்து கொள்ள மாட்டேன் என மன்னிப்பும் கேட்டான். இதையடுத்து அந்த மன்மதராசாவை மன்னித்து அங்கிருந்து விரட்டிவிட்டனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் தமிழரசி முடிவும் செய்துள்ளார். ஆபாச படங்கள் மற்றும் ஆபாச வீடியோ இருப்பதாக யாராவது மிரட்டினாலோ அல்லது ஆபாசமாக சேட்டிங் செய்தாலோ காவல்துறையில் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தும் உள்ளனர். அதே நேரத்தில் முகநூலில் என்ன வேண்டுமானாலும் சேட்டிங் செய்யலாம் என்று பொழுதை கழிக்கும் காமுகர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை பாடம். இந்த பெண்ணை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.